ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்லன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட் சூப்பரான அட்வென்ச்சர் ஸ்டோரி கேம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் அந்த ஸ்டோரியை சாய்ஸஸ் சூஸ் பண்ணுற மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ண எப்படி இருக்கும், அதாவது உங்களுக்கு அட்வென்ச்சர் ஸ்டோரி ப்ளஸ் பஸ்லோட இருக்கிற கேம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த கண்டென்ட் உங்களுக்காக தான். கண்டென்ட்டுக்குள்ளே பார்த்தோம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பதிலுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த கேமோட ஹீரோ லில்லி அப்படின்ற ஒரு பொண்ணு தான். இந்த கேமோட ஸ்டார்டிங்ல லில்லி அவங்க அப்பாவும் போயிட்டு இருக்கும் போது, லில்லியோட அப்பா அம்மா வந்து ஒரு சீக்ரெட் கேர்ள் குரூப் வந்து என்ன பண்ணிடுவாங்க, கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ காணாமல் போன அவங்க அப்பா அம்மா இந்த லில்லி எப்படி கண்டுபிடிக்கிறா, ஸோ என்னென்ன அட்வென்ச்சர் சாகசங்கள்லாம் பண்ணி இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மாவும் கண்டுபிடிக்கிறான்றதை நோக்கி தான் இந்த ஸ்டோரியிலேருந்து மூவ் ஆகும். டோட்டலாக ஸ்டோரி வந்து பார்த்தா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து நிறையவே இந்த ஸ்டோரி லைனில் இருக்கும். ஸோ ஸ்டோரியை கேமோட ஸ்டோரி வந்து டோட்டலாக நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். நிறைய பசில்ஸ் இந்த கேமுக்குள்ளே வந்து பார்த்தா வரும். ஸோ நிறைய சாய்ஸஸ் இந்த பசில்ஸோட சாய்ஸஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்டோரி லைன் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு சால்வ் பண்ணுற ஒவ்வொரு பசில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஸ்டோரியோட எண்டிங் வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகாது, கிளைமேக்ஸ் வந்து சேம் தான். உங்களுக்கு இது போல் லாங் ஸ்டோரி லைன் இருக்கிற கேம் வித் பசிலோட இருக்கிற கேம் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்க இந்த கேம் உங்களுக்காக தான். இது வந்து ஒரு 2D கேம், கிராஃபிக்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் அண்ட் ஸ்டோரி லைன் மூவ் ஆகுற அந்த வீடியோஸ் வந்து பார்த்தினாக்க நல்லாவே இருக்கும். ஸோ இந்த கேம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. இந்த கேமோட நேம் அட்வென்ச்சர் ரீபான் ஸ்டோரி கேம். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் அட்வென்ச்சர் ரீபான் அப்படின்னு சர்ச் பண்ணாலே இந்த கேம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த கேமுக்கு வந்து பார்த்தினா 4.5 ரேட்டிங் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 500K ப்ளஸ் டவுன்லோட்ஸும் அந்த கேம் போயிருக்கு. அண்ட் 7 வயசுக்கு மேலே யார் வேணாலும் இந்த கேமை விளையாடலாம். ஸோ அதுதான் அந்த கேமோட பெஸ்ட். ரொம்ப பெருசாலாம் ஹாரர் மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. 7 வயசுக்கு மேலே யார் வேணாலும் வந்து இந்த கேமை வந்து தாராளமாக விளையாடலாம். ஸோ இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரியை எபிசோட் எபிசோடாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன ரீசனாக இதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது அண்ட் ஸ்டோரியுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோரியை சொல்கிறதுக்குமே இந்த கேம் ப்ளே போட்டு ஸ்டோரி சொல்கிறதுமே நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நிறைய சாப்டர்ஸ் எல்லா சாப்டர்ஸுமே ஒரு சிங்கிள் சிங்கிள் வீடியோஸாக வந்து போடலாமா அப்படின்னு பிளான் இருக்கு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கேமை விளையாடி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த கேம் ரிவ்யூ எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க, 5, 10 out of அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேமை நிறைய எபிசோட்ஸாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டோம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஆஃப்லைன் சிங்கிள் பிளேயர் கேம், அதாவது ஆர்பிஜி ரோல் பிளேயிங் கேம் தான் இது. ஸோ இந்த கேமோட ஸ்மால் சாப்டரோட கிளிப்பு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஒரு சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் இருக்க பசில்ஸ்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ அதாவது நம்ம அவங்க அந்த பொண்ணோட லில்லியோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம மூவ் ஆகுவோம். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேயும் மாதிரி நிறைய பசில்ஸ் இருக்கும். சில வந்து நிறைய ஐ ஐக்கான்ஸ்லாம் ஷோ பண்ணது இல்லையா, அந்த ஐ ஐக்கான்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பசில் சால்வ் பண்ணுறதுக்கான ஹிண்ட் உங்களுக்கு ஷோ பண்ணோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ஐக்கான்லாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து பிக்கப் ஆகும். ஸோ அந்த ஐட்டம்ஸ் வச்சு என்ன பண்ணலான்னா இந்த பசிலில் வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அந்த கமாண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து என்ன அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி சொல்கிறாங்கன்றதை உங்களால் ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா ஸ்டோரியுமே நீங்கள் படிக்கணும். அந்த கமாண்ட்லாம் இந்த ஸ்டோரியை வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் பசிலை சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் மட்டும் கிக் ஆஃப் ஆகும்போது உங்களுக்கு ஸ்டோரி லைன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்லாம் வந்து ஸ்டோரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆஃப்லைனில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் விளையாட ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு அடிக்டட் கேம் மாதிரி தான், ரொம்ப ஆக்டிவிட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்த சாப்டர் கிளியர் பண்ணணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே ஒரு எலி இருக்குது அந்த கூண்டுக்குள்ளே, அதை பிடிக்கிறதுக்காக ஒரு எலி பொறியை வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எலி பொறி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பிரெட் பீஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுவுமே இந்த ரூமில் தான் இருக்கும். அதாவது எல்லா ஹிண்ட்டுமே இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரியை படிக்கிறோம், ஒவ்வொரு பர்சனோட கமெண்ட்ஸையும் படித்து அவங்க என்ன ஸ்டோரி சொல்கிறாங்கன்னு படிக்கிறோம். படித்து அதுக்கான ஹிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம், ஹிண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த பஸ்ஸிலை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ரூமில் இருக்கிற இந்த பஸ்ஸில் ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் சாப்டருக்கு வந்து உங்களால் மூவ் பண்ண முடியும். ஒவ்வொரு சாப்டர் மூவாக ஸ்டோரி லைன் அப்படியே உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸ்டோரியும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த கேமில் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு ரேடியோ, இந்த ரேடியோ போட்டியை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதுவுமே இதில் காமிச்சிட்ருக்கு.
ஓகே சார், இந்த கேமை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரிவ்யூ போடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கேம் ஆல்ரெடி விளையாடி இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் சாப்டரில் ஸ்டோரியை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பை பை. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.